இருக்காரு, அதனால போலி நிருபர் அப்படி இந்த பிரச்சனை மூடி மறைக்க போறாரு. இந்த பிரச்சனையில உண்மையிலேயே கோபாலசாமிய தமிழக முதலமைச்சர் வந்து இந்த தவறு அப்படிங்கிறது பட்டபத்திரமா தெரிஞ்சு போச்சு. நேரடியா முதலமைச்சர் வந்து கோபாலசாமி பார்த்துருக்கணும், ஆனா இது வரைக்கும் பார்க்கல. என்ன அரசியல் பார்க்கல, எல்லாருமே என்ன இந்த பிசிஆருக்கு பயந்துகிட்டு எல்லாருமே வந்து இந்த விவசாயிக்கு நியாயம் கிடைக்காம நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த அந்த அநீதி இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் காணாம இருக்கிறாங்க. இது தொடர்ந்து அந்த பகுதியில இது நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து தலித்தலைவர் ஏன்னா பிசிஆர் சட்டத்தை தப்பா பயன்படுத்திக்கிறாங்க, அவங்களும் முன் வரணும். ஆனா இங்க அவர்களும் முன் வராம இருக்கிறாங்க. இதனால கோவையிலிருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, நீதி கிடைக்கல. இதுல வந்து இன்னும் சொல்ல போனா தேசிய புலனாய்வு நிறுவனம் விசாரிக்கணும். இதுல அரசு அதிகாரிகள் மணிகாரர் அளவுல தலையாரி அளவுல தவறு செஞ்சிருக்கிறாங்க. மறுநாளே வந்து கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் வந்து போராட்டம் பண்ணதுனால, விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் பண்ணதுனால அந்த நிர்பந்தத்துக்கு பயந்து பணிந்து உடனே 24 மணி நேரத்தில் பிசிஆர் கேஸ்ல கோபால் செட்டி மேல போட முடிஞ்ச உனக்கு அது உண்மை இல்ல, அது பொய்னு தெரிஞ்ச உடனே ஏன் 24 மணி நேரத்தில் வாபஸ் வாங்க முடியல? இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? மாவட்ட நிர்வாகமும் இதுக்கு வந்து இன்னை வரைக்கும் இதை மூடி மறைக்க தான் பாக்குறாங்க. ஏதோ ஊடகவியலாளர் போலி நிருபர் அந்த பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க. இது விஷயத்துல தேசிய புலனாய்வு நிறுவனம் விசாரிக்கணும், இதுல உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும். இதுல வந்து இப்படி பல்வேறு விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு பிசிஆர் சட்டங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள், உழவர் பெருங்குடி மக்கள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தை காட்டிதான் அரசு ஊழியர் மிரட்டுறாங்க. ஓ நீ பட்டா கேட்கறியா, ஓ நீ வந்து ஏதாவது எங்களுடைய விவசாயிகளுடைய உரிமையை கேட்கறியா, உன் மேல நீ ஜாதி சொல்லி திட்டுருவேன் பிசிஆர் போட்டு இப்படித்தான் அவர் கேட்கிறார். இது அங்கே நடக்குது. அதனால இதில் திரும்ப கொண்டு வரணும், அரசு ஊழியருக்கு அது பொருந்தாதுன்னு அறிவிக்கணும். இது ஒரு நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக நம்முடைய கொங்கு நாட்டு விவசாயிகள் அத்தனை பேரும் மணிதிரண்டு வந்திருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை விவசாய பெருங்குடி மக்களும் இதை ஆதரித்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தருமபுரி சென்னையிலே வீடு கிடைத்து வந்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்கு காலையிலேயே வீடுகளுக்கு செல்வோம் என்று அங்கே சென்றிருக்கிறார்கள். 234 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நேரிலே சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்திலும் சென்று மனு கொடுக்க இருக்கிறார்கள். நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இது ஒரு நியாயமான கோரிக்கை. எப்பவுமே இந்த பிசிஆர் அது இதுன்னா உடனே மூடி மறைக்காதீங்க. தயவு செஞ்சு பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கை. மலவிருந்து நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டியது இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.